உக்ரைன் ஆக்கிரமிப்பு தொடங்கியதிலிருந்து 600 ஏவுக்கடைகளை ஏவிய ரஷ்யா. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் 21 நூற்றாண்டில் இதுவரை கண்டிராத உக்கிர போராக மாறி வருகிறது. ராணுவ கட்டமைப்புகளை தகர்க்கத்தான் நடவடிக்கை என்று சொல்லிக்கொண்டு ரஷ்யா களமிறங்கினாலும் முக்கிய நகரங்களை கைப்பற்றி வருகிறது. ராணுவ கட்டமைப்புகள் மட்டுமின்றி குடியிருப்புகள், ஆஸ்பத்திரிகள், பள்ளிகள் என தாக்குதலை விரிவுபடுத்தி சர்வதேச கிரிமினல் கோர்ட்டின் வழக்கை எதிர்கொள்ளும் நிலையை ரஷ்யா தேடிக்கொண்டுள்ளது. இந்த 11வது நாள் போரில் 15 லட்சம் மக்கள் உக்ரைனை விட்டு வெளியேறி அண்டை நாடுகளான போலாந்து, ருமேனியா, ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி, மால்டோவா இன்ன பிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடம்பெயர்ந்துள்ளனர். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் 12வது நாளாக எட்டியுள்ள நிலையில் 4 நகரங்களில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. உக்ரைனில் கியேவ், கார்கிவ், சுமி, மரியூபோல் ஆகிய நகரங்களில் தற்காலிகமாக போரை நிறுத்தியுள்ளது ரஷ்யா. உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு தொடங்கியதிலிருந்து ரஷ்யா மொத்தமாக 600 ஏவுகணைகளை ஏவியுள்ளது என்று மூத்த அமெரிக்கா பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைனுக்குள் அதன் போர் சக்தியில் தோராயமாக 95% செலவு செய்துவிட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய பீரங்கி மீது உக்ரைன் கொடி வைரலாகும் காணொளி. கடும் போர் இடம்பெற்று வருகின்ற நிலையில் உக்ரைன் கொடியுடன் உக்ரைன் பிரஜை ஒருவர் ரஷ்ய பீரங்கி மீது ஏறும் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் இன்று 12வது நாளாகவும் நீடித்து வருகின்ற நிலையில் 21 நூற்றாண்டு இதுவரை கண்டிராத உக்கிர போராக அது மாறி வருகிறது. உக்ரைனின் ராணுவ கட்டமைப்புகளை தாக்கப்போவதாக சொல்லிக்கொண்டு ரஷ்யா களமிறங்கிக் கொண்டாலும் உக்ரைன் முக்கிய நகரங்களை கைப்பற்றியும் வருகிறது. ஒரு பக்கத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தை நடந்து வர உக்ரைன் நாட்டில் பல்வேறு நகரங்களில் ரஷ்யா தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. இந்நிலையில் கடுமையாக போர் நடந்து வருகின்ற உக்ரைன் நாட்டில் ரஷ்யா நாட்டு பீரங்கி மீது உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் ஏறும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. உக்ரைனுக்கு உதவுவதாக அறிவித்தது சீனா. உக்ரைனுக்கு சீனாவின் செஞ்சிலுவை சங்கம் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் என அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். சீன பாராளுமன்றத்தின் வருடாந்த கூட்டத்தின் போது செய்தியாளரை சந்தித்த அவர், உக்ரைன் நிலைமைகளுக்கான காரணங்கள் சிக்கலானவை மற்றும் ஒரே இரவில் எடுக்கப்பட்ட முடிவல்ல என்றும் தெரிவித்தார். சிக்கலான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அமைதியும் பகுத்தறிவும் தான் தேவை. அதை விட்டுவிட்டு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றக்கூடாது. சீனா ஏற்கனவே அமைதி பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிப்பதற்கான சில பணிகளை முன்னெடுத்து விட்டது மற்றும் அனைத்து தரப்பினருடனும் தொடர்பில் உள்ளது. மனிதாபிமான நெருக்கடிகளை தீர்க்க சொந்த முன்னெடுப்புகளை எடுக்க சீனா தயாராக உள்ளது மற்றும் நாட்டின் செஞ்சிலுவை சங்கம் விரைவில் ஒரு உதவி தொகுப்பை உக்ரைனுக்கு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அதே சமயம் சீனா ரஷ்யா இடையான நட்புறவு மிக உறுதியாக இருப்பதாகவும் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக இருப்பதாகவும் வாங்கி தெரிவித்துள்ளார். மேலும் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலை கண்டிக்கவோ அல்லது படையெடுப்பு என அழைக்கவோ மறுத்த சீனா பாதுகாப்பு குறித்த ரஷ்யாவின் கவலைகளுக்கு மேற்கத்திய நாடுகள் மதிப்பளிக்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளது.